Sati's Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராஜராஜ சோழன் தமிழனா சைவனா இந்துவா என்று இந்த தமிழ்நாட்டிலே ஆளாளுக்கு விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இவர்கள்தான் ராஜராஜ சோழனையும் தமிழனையும் சைவனையும் தூக்கி பிடிப்பதை போல அரசியல் அரசியல் அரசியல். சாமானிய மக்களை மழையில் தவிக்க விட்டு நடுத்தெருவில் இருக்க விட்டு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இல்லாமல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் கட்சிகள் ஒவ்வொன்றும் அவர்களை துச்சமாக மதிக்கின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை போலே முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பலரும் வாக்கு வங்கிக்கு செல்லும் முன் நம் நாட்டிலே இத்தனை காலம் நம்மை எப்படி ஏமாற்றினார்கள் என்று சிற்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அரசியல் பேசல, நம்ம நாட்டு நிலைமையை பேசுறேன். ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்று காலை நான் கும்பகோணத்திலே இருக்கும் மானம்பாடி என்கிற ஊரிலே இருக்கும் நாகநாத சுவாமி கோவிலுக்கு சென்றிருந்தேன். 2016 இந்து சமய அறநிலைத்துறையும் தமிழ்நாடு தொல்லியல் துறையும் இந்த கோவிலை புனரமைக்கிறேன் என்று சொல்லி பல கோடி ரூபாய்களை செலவழித்து இந்த கோவிலை தரைமட்டமாக்கினார்கள். இந்த கோவிலுக்கு என்ன அப்படி சிறப்பு? ராஜராஜ சோழனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இதை சொல்கிறேன். ராஜராஜ சோழனுடைய பிள்ளையின் பெயர் ராஜேந்திர சோழன். இவனுக்கு கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்ற பெயர் உண்டு. ராஜராஜ சோழனுக்கு பிள்ளை. இந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இது. நான் சொல்லலைங்க, இதை பக்கத்தில் போடுறேன் பாருங்க. இந்த படம், அந்த படத்தில் போட்டிருக்கு பாருங்க. இந்த படத்தில் இருக்கிறது தொல்லியல் துறையினுடைய பலகை. இது பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழன் தமிழனா இந்துவா சைவனா என்று விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் ராஜேந்திர சோழன் அவனுடைய பிள்ளை, ராஜராஜ சோழனுடைய பிள்ளை கட்டிய 1000 பழமையான கோவிலை 1000 பூர்த்தி ஆவதற்குள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். நன்றாக இருந்த கோவில். 2016 டாக்டர் நாகசுவாமி என்கிற தமிழ்நாட்டு தொல்லியல் துறையின் முதல் டைரக்டர், அவர் இப்பொழுது நம்மிடம் இல்லை, இறைவனடி சேர்ந்தார். அவர் பிறந்த ஊர். பலமுறை என்னிடம் அவர் சொல்லி இதை குறித்து பேசி கண்ணீர் விட்டு அழுதியிருக்கிறார். இந்த கோவிலின் நிலைமையை பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2015 சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து 574 என்கிற வழக்கை தொடுத்தது. இந்த வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களை பாதுகாப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றமே தொடுத்தது. சுவமோட்டோ என்று சொல்லுவோம். நீதிமன்றமே, எந்த ஒரு மனுதாரரும் இல்லாமல் நீதிமன்றமே தொடுப்பது தான் சுவமோட்டோ வழக்கு, தானாகவே முன்வந்து நடத்தும் வழக்கு. இந்த வழக்கு விவாதங்களின் போது இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் அந்த நாளில் இருந்த வீர சண்முகம் முனி என்கிறவர் யுனெஸ்கோ அமைப்பு இந்தியாவிலேயே இல்லை என்று ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார். பொய்யான பிரமாண பத்திரம். இதற்கு இன்று வரையிலே அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை. அந்த பிரமாண பத்திரத்தை படித்த நான் யுனெஸ்கோ அமைப்பினை நேரிலே சென்று பார்த்து புதுதில்லியிலே அவர்களிடம் விவரத்தை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து புகார் கொடுத்தேன். இது குறித்து விளக்கங்களை நீங்கள் ஸ்ரீரங்கத்தின் 2 படையெடுப்பு என்கிற என்னுடைய வீடியோ தொடரை பார்த்தால் தெரியும். இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் யுனெஸ்கோ அமைப்பினை கேட்டுக்கொண்டதற்கிணங்க யுனெஸ்கோ அமைப்பினர் ஒரு 20 கோவில்களை ஆய்வு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு 400 பக்க அறிக்கையை அளித்திருக்கிறார்கள். அந்த அவர்கள் ஆய்வு செய்த கோவில்களில் நாகநாத சுவாமி கோவிலும் ஒன்று. 23/4/2017 அன்று யுனெஸ்கோ அமைப்பினர் இந்த கோவிலுக்கு ஆய்வுக்கு சென்றார்கள். ஆய்வுக்கு சென்ற பொழுது எடுத்த புகைப்படங்களை பக்கத்திலே போடுகிறேன். அவர்கள் இதை ஆய்வு செய்த பிறகு அவர்கள் கண்ணிலேயே ரத்தம் வந்தது. இது குறித்து கடுமையாக அவர்களுடைய வருத்தத்தை அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அன்று இந்த கோவிலுடைய பொக்கிஷமான விக்கிரகங்கள், தெய்வ விக்கிரகங்கள் 1000 பூஜை புனஸ்காரங்கள் இருந்த உற்சவங்களை கண்ட இந்த விக்கிரகங்கள் தாறுமாறாக அங்காங்கே போடப்பட்டிருந்தது. இதற்கான ஆவணங்களை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நான் தாக்கலும் செய்திருக்கிறேன். யுனெஸ்கோ அமைப்பினர் வந்த பிறகு 17/18 சரியா ஞாபகம் இல்லை, இன்று ராஜராஜ சோழனை பற்றி ஆஹா ஊஹு என்று பேசிவிட்டார் என்று ஆளாளுக்கு வாதமும் பிரதிவாதமும் விதண்டா வாதமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. அவர்களெல்லாம் இதை பற்றி ஒரே ஒரு முறை மூச்சு திறக்கல. இப்போ அதற்கு பிறகு 2017
யுனெஸ்கோ அமைப்பினர் வந்து போன பிறகு 5 வருஷம் கழித்து இன்றைக்கி நான் போகிறேன், அந்த கோவிலுடைய நிலைமை படு மோசமாக இருக்கிறது. இப்போ நீங்களே அதோடைய காணொலியை கொஞ்சம் நேரத்தில் போடுறேன் பாருங்கோ. அந்த கோவிலுடைய வாசலில் இருக்கிற கதவை பாருங்கோ, 2 சிமெண்ட் பிளாக்கு வச்சு சும்மா ஒரு ஆணியை வச்சு அதில் ஒரு 10 ரூபாய் பூட்டை போட்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள், கோவில் புதர் மண்டி கிடக்கிறது. 2017 யுனெஸ்கோ போனப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அன்றைக்கி. அதுக்கப்புறம் அந்த கோவில் பக்கத்தில் யாருமே போகலன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போனப்போ பூட்டி இருந்தது, அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த கோவிலில் என்றைக்கு பூஜை நடந்ததுன்னு கேட்டாக்க தீபாவளிக்கு முன்னாடி வந்தாருன்றாங்க. இந்த கோவிலுடைய செயலலுவலர் பந்தநல்லூர் தஞ்சாவூரிலே இருக்கும் அந்த கோவிலுடைய பசுபதீஸ்வரர் கோவிலுடைய செயலலுவலர் தான் என்று அறிந்தேன். நமது திரு வெங்கட்ராமன் அவர்களை அழைத்தேன். அவர் அந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய நம்பரை எனக்கு அனுப்பினார். அவருடன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி கோவில் பூட்டிருக்கு, அக்கம் பக்கத்தில் கேட்டால் யாருக்கும் தெரியல, எனக்கு கொஞ்சம் திறந்து விட முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து திறந்து விட்டாங்க. ஒரு சாவி வெளியில், தகர ஷெட்டுக்குள்ளே இன்னொரு ஒரு சாவி, இவ்வளவு தான். அங்கே இருக்கிற பல கோடி ரூபாய், இதில் விலை மதிப்புக்கு போடக்கூடாது, ஏன்னா தெய்வ விக்கிரகங்கள், அதற்கு நாம் எப்படி விலை மதிப்பு போடணும். இருந்தாலும் இந்த திருட்டு சந்தையிலே இதற்கு பல கோடி ரூபாய் மதிப்பு வைத்து கொள்ளை அடிக்கிறார்கள் அல்லவா. அந்த பல கோடி ரூபாய் அப்போ தான் நமக்கும் தெரியும், நம்மளுக்கு பக்தின்னா என்னென்னு தெரியாதே. பலரும் என்னை வந்து வசவு பாடுகிறார்கள், நீ வைஷ்ணவன் தானே, நீ சைவ கோவில்களுக்கு எதிராக இருக்கிறாயே என்று என்னை பலரும் வசவு பாடுகிறார்கள். அது எனக்கு தெரிந்தது தான். அவர்களெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு என்னுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பக்திமானான சைவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த கோவில் இப்படி இருந்திருக்காது. எப்படி புலர் மண்டி இருக்குன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் வீடியோ போடுற பக்கத்தில் பாருங்கோ. பாம்பு இருக்குமா தேள் இருக்குமான்னு தெரியாது. அந்த கோவிலுக்கு பின்னால லிங்கோத்பவர் இருந்தார். அன்னைக்கு நான் போன அன்னைக்கு தரையில கடந்தார். அந்த லிங்கோத்பவர் எங்கன்னு அந்த புதருக்குள்ள தேடி பார்த்தேன், கிடைக்கல. ராஜேந்திர சோழனுடைய திரு உருவம் அங்கே இருக்கிறது, அந்த கல்வெட்டுலயே போட்டிருக்காங்க, நீங்களும் பாருங்க, அதெல்லாம் நீங்க பாருங்க அந்த வீடியோல. இந்த அழகு என்னன்னா, இந்த கோவிலுக்கு இந்த தொல்லியல் துறையின் அறிக்கையை கொடுத்தது யாருன்னா மூர்த்தீஸ்வரி. அந்த மூர்த்தீஸ்வரி யாரு? இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஆணைக்கு பிறகு திருப்பணி எல்லாம் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவுடைய அனுமதியின் மேரில் பேரில் தான் திருப்பணி நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக இந்து சமயத்திலே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிலே தொல்லியல் துறையின் வல்லுநராக இந்த அம்மா இருக்காங்க. இந்த அம்மா சமீபத்திலே குணசீலத்திலே அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் தர முடியாதுன்னு அவர் சொன்னப்ப 5 லட்சம் கொடுத்து செட்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குணசீலத்து கோவிலுடைய டிரஸ்டி திரு பிச்சுமணி அவர்கள் இதை விஜிலன்ஸ் கிட்ட சொல்லி அந்த அம்மா கிட்ட அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுக்கும்பொழுது அவர்கள் வந்து அந்த அம்மாவை கைது செய்திருக்கிறார்கள். 17/10/2022 அன்று இந்த அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அம்மா வல்லுநர் குழுவில் இருப்பவர்களின் சார்பிலே 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. ஒரு கோவிலுக்கு 10 லட்சம். இந்து சமய அறநிலையத்துறையுடைய ட்விட்டர் பக்கத்துல 4000+ கோவில்களுக்கு திருப்பணி கொடுக்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறது வல்லுநர் குழு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கோவிலுக்கு 10 லட்சம் ரூபாய்னாக்க 4000 கோவிலுக்கு 400 கோடி ரூபாய் லஞ்சம். இதுல பாதிக்கு பாதி நான் வச்சா கூட 200 கோடி ரூபாய் லஞ்சம். எனக்கு ஒண்ணு புரியல, திருப்பணி பண்றேன்னு வரவங்கள்லாம் எதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. திருப்பணி பண்றது ஒரு உன்னதமான செயல் என்று நினைத்தீர்கள் என்றால் எதற்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்கிறீர்கள் எனக்கு புரியல. இது நீதிமன்றத்திலே பலமுறையும் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் 574/2015 வழக்கின் இறுதி தீர்ப்பிலே உபயதாரர் கொடுக்கும் பணத்திற்கு வரவு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு கோவிலுக்கு யாராவது நான் உபயத்தை நான் வந்து கோவில் திருப்பணி பண்றேன்னாக்க அந்த கோவிலில் சட்டப்படி ஒரு திருப்பணி குழு ஒன்று அமைத்து அந்த திருப்பணி குழுவிற்கு தனியான ஒரு வங்கி கணக்கை துவங்கி அந்த வங்கி கணக்கில இவர்கள் கொடுக்கும் பணத்தை போட்டு அதிலிருந்து கோவில் செலவு செய்ய வேண்டும் டெண்டர் விட்டு. இதெல்லாம் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. லஞ்சம் மட்டும் 400 கோடினா இந்த கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ள பணம் ஆகிறதுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவாகும் நீங்க பாத்துக்கோங்க. இது அந்த 2G கேமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த திருட்டு பணிக்கு ஒரு கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, 4000 கோவில்களுக்கு 40,000 கோடி ரூபாய். அதை தவிர இந்த கோவில் இருந்து இந்த மாதிரி பழைய விக்கிரகங்கள் எல்லாம் களவாடி கொண்டு போவதற்கு அதற்கு விலை மதிப்பே போட முடியாது. இது பல லட்சக்கோடிகளுக்கு சமானம். இந்த கோவில்களின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இந்த அம்மா மூர்த்தீஸ்வரி இப்போ லஞ்சம் வாங்கினாங்களே, அந்த அம்மா தான் இந்த கோவிலுக்கும் அவங்களுடைய வல்லுநர் பரிந்துரையை கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, தோளூர் சோழீஸ்வரர் கோவில் இடிக்கப்பட்டது, அதற்கும் இந்த அம்மா தான். சமீபத்தில் செல்லாண்டி அம்மன் கோவில் கரூர் இடிக்கப்பட்டது, அதுக்கும் இந்த அம்மா தான். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னாக்க காசை வாங்கிட்டாங்க இல்லையா,
அந்த கோவில் 100 வருடத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி கையெழுத்து போட்டுறாங்க. 4000 மேற்பட்ட இந்த ஒப்புதல்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல பாதி இல்ல இருக்கிற 4000 இந்த கடந்த 10 பதிவிறக்கம் செய்து அதில் இருப்பதை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். நீதிமன்றத்தில் விரைவில் இது கொடுக்கப்படும். இந்த கோவிலுடைய மோசமான நிலையை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இந்த கோவில் அந்த மெயின் ரோடு பக்கத்திலேயே இருக்கு. அந்த காம்பவுண்ட் வால் அப்படி எகிரி குதிச்சேன்னாக்கா அந்த தகர ஷெட்டுக்குள்ள விலை மதிப்பற்ற அந்த விக்கிரகங்கள். யாராவது ஒரு நாள் பக்கத்தில் ஒரு லாரி கொண்டு நிற்க வச்சு, இன்னும் சொல்ல போனால் ஒரு கிரேனியை கொண்டு நிற்க வச்சு ராத்திரியோட ராத்திரி எடுத்துன்னு போனாலும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன செய்ய போகிறோமோ தெரியல. மத குருமார்கள் எல்லாரும் வாய்மொழி மௌனமாக இருக்கிறார்கள். எல்லா கோவில்களிலும் இந்த தேவ பிரஷ்னம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கும் கோவில்கள் ஆகமத்தின் அடிப்படையிலே நடத்தப்படுகின்றன. ஆகம கோவில்களிலே தேவ பிரஷ்னம் கிடையாது. அது சம்மதமல்ல, அங்கீகரிக்கப்பட்டதல்ல. சென்னை உயர்நீதிமன்றமே இது திருக்குறுங்குடி வழக்கிலே சொல்லிவிட்டது. ஏற்கனவே பல முறை சொல்லி ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றும் கூட இந்த கேரளாலேருந்து சில பேரை கூட்டின்னு வந்து இந்த பிரஷ்னம் பார்க்குறேன், பிரசன்னம் பிரசன்னம்னு சொல்லி, அது பிரஷ்னம்னு சொல்லணும், அது பிரஷ்னம்னா கேள்வின்னு அர்த்தம். அந்த கேள்விக்கு பதில் அவர் பதில் சொல்வார். இந்த மாதிரியான தாந்திரிக முறைகள் இந்த ஆகம கோவில்களுக்கு ஒத்து வராது, கூடாது. அது கேரளாவில் இருக்கும் தாந்திரிக முறையிலே நடக்கும் கோவில்களுக்கு ஒத்து வரும், அவர்கள் செய்து கொள்ளட்டும், அவர்களை பற்றி நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் நம்ம கோவிலில் இந்த மலையாளக்காரங்களை கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு இங்கே நான் பண்றேன்னு சொல்லி இது ஒரு ஏமாத்து வேலை ரொம்ப நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனாலே பல கோவில்கள் நாசமடைந்து உரு இழந்து கிடக்கின்றன. இது இன்னும் நாம் எத்தனை நாள் பார்த்து கொண்டிருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் இதை குறித்து எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை என்றால் இப்படித்தான் எல்லா கோயிலும் போகும். அப்புறம் ஒரு ரெண்டு கோயிலை பார்த்துட்டு அங்கே எல்லா அர்ச்சகராகலாமா, தமிழ் அர்ச்சனை பண்ணுறியான்னு சொல்லி சில நாத்திகவாதிகள் உள்ளே புகுந்து நம்மை குழப்பி நம்முடைய வரலாற்றை அழித்து கொண்டு தான் இருப்பார்கள். இந்த தஞ்சை பெரிய கோவிலில் போய் நாங்கள் தமிழில் தான் குடமுழக்கு பண்ணுவேன்னு சில பேர் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய பிள்ளை கட்டிய கோவில், ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில், இதை பத்தி அவர்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த பெரிசா இருக்கிற கோவில்கிட்ட தான் வரணும்னு. ஏன் ராஜேந்திர சோழன் என்ன மட்டமா, கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என்று அவனுக்கு பெயர். அப்படிப்பட்டவனுடைய ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த கோவிலை இடித்து தரைமட்டமாக்கி இதை பற்றி இந்த தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. 4000 கோவில்கள்ல 3500 கோவில்களுக்கு மேல இந்த மூர்த்தீஸ்வரி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு கோவிலுக்கு 10 லட்சம்னாக்க என்ன கணக்கு? லஞ்சம் வாங்கும் போது மறைந்திருந்து பிடித்த காவல் அதிகாரிகள் அவருடைய காரிலே சோதனை செய்த போது அதிலே 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்திருக்கு. எந்த கோவில் எடுத்து வந்தாங்க தெரியாது. இந்த மாதிரி இன்னைக்கு எங்க இருக்காங்க, ஜெயில இருக்காங்களா, வெளில வந்தாங்களா, பெயில வந்தாங்களா நமக்கு தெரியாது. இவங்களெல்லாம் பெரிய 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 லாயர், ஏன்னா காசு தான் இருக்கே, இருக்கிறதுலே பெரிய லாயர், ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்குவாங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சு அந்த பக்கம் அரசு தரப்பில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் ஐயோ பாவம்னு இருப்பார். இவர்கள் இப்படியே நம்முடைய வழக்குகளை எல்லாம் நாசமாக நீர்த்து போக வைத்து இப்படி கையும் களவுமாக பிடிபட்டவர்கள் எல்லாம் வெளியிலே இருப்பது நமக்கு வெட்கக்கேடு. ஒரு பக்கம் எங்கேயோ தீவிரவாத கும்பல்னு சொல்லிட்டு இருக்கோம், உள்ளு பக்கத்தில் இங்கே உள்ளுக்குள்ளேயே சைலண்டாக எவ்வளவு தீவிரவாதம் நடக்கிறது நமக்கு தெரியல. சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள், தயவு செய்து செயல்படுங்கள். பலமுறை சொல்லியிருக்கிறேன், தனி மரம் தோப்பாகாது என்று. இது இப்படியே போனாக்க கோவில் ஒன்றும் நமக்கு இருக்காது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பல வருடங்களாக, ஒரு 50-60 வருடங்களாக இவர்கள் இதிலே நன்றாக பழம் தின்று கொட்டை போட்டு விட்டார்கள். இந்து சமய அறநிலையத்துறை இதில் எப்படி அவர்கள் பணம் பண்ணும் என்றது நன்றாக அவர்களுக்கு தெரியும். நீதிமன்றமே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொத்து ஒன்றும் கிடையாது, அது கோவில் சொத்து தான் என்று ஆணை பிறப்பித்த பிறகு அமைச்சர் சேகர்பாபு 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் சேர்ந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்துன்னு திரும்பி சொல்றார். இதெல்லாம் எங்க போய் கேட்கறது, யார் கேட்கறது? அங்க இருக்கிற ஊடகங்கள் இருக்கின்றதே, ஊடகங்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்காது. எப்படி நீங்க சொல்லலாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன சொத்து இருக்குன்னு சொல்லுங்க, கேட்கலாமா? கேட்கவே மாட்டாங்க. இது நம்மை சுற்றி ஒரு நம்மை ஏமாற்றுவதற்காக ஒரு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா மட்டும் போறாது, அனுதாபப்பட்டு போறாது, ஆதங்கப்பட்டா போறாது, செயல்படணும். செயல்படுறதுக்கு நம்ம ஆரம்பிச்சா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, ஞாபகம் வச்சுங்கோ. நாமெல்லாம் மிரளுவோம், மிரண்டா. அதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்ல சொல்லல, திருப்பி நாளைக்கு தான் பண்ண போறாங்க ஆர்ப்பாட்டம், எதுக்குன்னு தெரியல, அது அப்புறம் பின்னாடி அதை பத்தி பேசுறேன். ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் எல்லாம் இதுவரையிலே ஒரே ஒரு புகார் மனு எழுதியிருந்தால் அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம். அதன் மூலமாக சட்ட ரீதியாக ஏதாவது கொஞ்சமாவது செய்யலாம். 7/6/2016 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி ஆணை பிறப்பித்தது.
அந்த இறுதியானை முடிந்து 18 மாசம் ஆயிடுத்து. இன்னும் இந்து சமயத்துல இல்ல உட்காந்துனே இருக்கு. அதாவது சட்ட ரீதியா போனாலே சும்மா உட்காந்துட்டு இருக்குன்னா நீங்க பண்ற ஆர்ப்பாட்டம் எம்மாத்திரம் சும்மா வேஸ்ட் ஆஃப் மணி, பண விரயம், நேர விரயம். அரசியலை தவிர இதுல எதுவுமே கிடையாது. இத்தனை நாள் ஸ்ரீரங்கம் கோவிலை பத்தி பேசாதவர்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள். பண்ணட்டும், சந்தோஷம், நிறைய பேர் பண்ணுங்க. ஆனா சட்ட ரீதியாக எது செய்தால் பலன் கிடைக்குமோ அதை அறிந்து செய்ய வேண்டும். அதை பத்தி பின்னால பேசுறேன். இப்ப மானம்பாடியில நான் எடுத்த அந்த கோரமான காட்சிகளை நீங்கள் பாருங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது கும்பகோணம் நாகநாத சுவாமி கோவில் வாசலிலே நான் இருக்கிறேன். 23/4/2017 அன்று யுனெஸ்கோ அமைப்பினர் இந்த கோவிலை சென்னை உயர்நீதிமன்றத்தின் வேண்டுகோளுக்கிணங்க மேற்பார்வையிட்டனர். அதற்கு பிறகு நடுவிலே ஒரு முறை வந்திருக்கிறேன், இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறேன். 2016 இந்த கோவிலை புனரமைக்கிறோம் என்று சொல்லி இந்த கோவிலை தரைமட்டமாக உடைத்து இந்த கோவிலில் இருக்கிற தொன்மையான தெய்வ விக்கிரகங்களை குப்பையிலே போட்டு வைத்திருந்தனர் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு தொல்லியல் துறையும். எனக்கு பின்னாடி இருக்கிற போர்டு நான் காமிக்கிறேன். இந்த போர்டில் நாகநாத சுவாமி கோவில் மானம்பாடி, முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் திருக்கைலாயம் எனும் நாகநாத சுவாமி கோயிலாகும். இங்கு முதலாம் ராஜேந்திர சோழனின் 6 கல்வெட்டுகள் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழனின் 3 கல்வெட்டுகளும் இடம்பெற்றுள்ளது. இக்கல்வெட்டுகள் ஒன்றில் இவ்வூர் இளஞ்சிக்குடி வீரநாராயணபுரம் என்று இடம்பெறுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் கிபி 1012-1044. எனவே இக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் எனலாம். இங்கு தென்புறம் கோஷ்டத்தில் உள்ள நடராஜர் சிற்பத்தை வணங்குவது போன்ற தோற்றத்தில் ராஜேந்திர சோழனின் சிற்பம் இடம்பெற்றுள்ளது. இது கருவறை, அர்த்தமண்டபம், முன்மண்டபம் என கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இங்கு கோஷ்டங்களில் பிச்சாண்டார், நடராசர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, கங்காதரமூர்த்தி சிற்பங்கள் உள்ளன. இதில் வடகிழக்கு மூலையில் உள்ள கோஷ்டத்தில் மேலும் உள்ள மகரத்தோரண அலங்காரத்தின் மையத்தில் சிவலிங்கத்தை பூஜிப்பது போல யானை ஒன்று உள்ளது. சிவலிங்கத்தின் பின்னால் ஒரு நீண்ட மரம் ஒன்று உள்ளது. இதுவே நாவல் மரமாக குறிப்பிடப்படுகிறது. இதன் பின்பகுதியில் மரத்தை ஒட்டி நின்ற நிலையில் பெண் உருவம் ஒன்று உள்ளது. இந்த பெண் சிற்பத்தினை இதுவரை கிடைத்துள்ள காவிரி சிற்பத்தோடு ஒப்பிடுகிறது. தொல்லியல் துறை, தமிழக அரசு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த கோவிலுக்கு வரேன். எத்தனை வருஷம் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. அதாவது 2017 யுனெஸ்கோ வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதற்கு பிறகு நான் இங்கே வருகிறேன். இந்த கோவிலோட நிலைமை என்ன இருக்கு இந்த 5 வருஷத்தில்? அந்த கோவில் 5 வருஷத்தில் எவ்வளவு மோசமாகுமோ அவ்வளவு மோசமாக ஆகியிருக்கிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். இந்த கோவிலுடைய வாசல் கதவை பாருங்க. இந்த கதவு எதுக்குன்னே தெரியல. ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவிலுக்கு 5 ரூபா கூட பெறாத ஒரு பூட்டு இந்த கோவிலில் இருக்கிற கதவு. இதுக்கு முன்னாடி ஒரு கதவு இல்லை. இந்த கதவுக்கு பாருங்கள், ஒரு சிமெண்ட்டில் எதையோ ஒன்று டெம்பரரியாக போட்டு இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை. இங்கே தரையில் பதிச்சு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் இந்த கோவிலுடைய முன் என்ட்ரன்ஸு நுழைவாயில் எவ்வளவு மோசமாக இருக்குது. இதுக்கு உள்ளுக்குள்ள தொல்லியல் துறை நாகநாத சுவாமின்னு போட்டு முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் திருக்கையிலாயம் என்று அதை எழுதியிருக்காங்க. ராஜேந்திர சோழனின் சிற்பம் இடம்பெற்றுள்ளதுன்னு உள்ளே எழுதியிருக்கு. நாகநாத சுவாமி கோவில், இந்த கோவில் தரைமட்டமாக இடிக்கப்பட்டு இன்று கவலைக்கிடமாக இருக்கிறது. என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இதுதான் கோவில் இருந்த இடம். இப்போ கோவில் உள்ளே திறந்து விட்டாச்சு. திறந்து விட்டனால இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். போகிற வழி கொஞ்சம் வயிற்லேயே போட்டு போடுறேன். போகிற வழியெல்லாம் இந்த இடத்துல தான் மீட்டிங் நடந்தது. இன்னும் அப்படியே கற்கள், புழுக்கள், புதர்கள், இங்கே என்ன பாம்பு இருக்கோ, தேள் இருக்கோ, பல்லி இருக்கோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் கோவிலை காப்பது நம் கடமை. நம் கோவில் நம் பெருமை, நம் உரிமை, நம் கடமை என்று பல தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். இதை போல் கோவில்களை நாம் வந்து பார்க்காட்டா கல்வெட்டுகள், ஏராளமான கல்வெட்டுகள். இந்த கோவிலுடைய நிலை
பரிதாபமான நிலை. இங்கே தான் கர்ப்பகிரகம் இருந்திருக்கு. இப்போ இங்கே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் தமிழனா என்று சிலர் கேட்கிறார்கள், சைவனா என்று சிலர் கேட்கிறார்கள். அவர் கட்டிய கோவில் நாகநாத சுவாமி கோவில். இது கீழே பாருங்க, ராஜேந்திர சோழனாக இருக்கலாம், எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, பாதி உடம்பு இந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பையில் இருக்கிறது என்று சொல்வது குறைத்து சொல்வதாக ஆகும். இங்கே லிங்கோத்தவர் கீழே இருந்தார். இப்போ இங்கே காலை வைக்க முடியுமா சொல்லுங்க. இதில் எங்கே நான் காலை வைக்கிறது, உள்ளே எங்கே தேடுறது, ராஜேந்திர சோழனோட கால் பகுதி. மன்னிச்சுக்கப்பா, அவன் மீது மதிக்கிறேன். இங்கே என்னத்தை தேடுறது, கடவுளே. இந்த நாட்டில் இதெல்லாம் எதுக்கு நாம் செய்கிறோன்னு சில சமயம் அலுப்பு தட்டுறது. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் லைக்கோ போடுறீங்கோ, ஷேர் பண்ணுறீங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கோ, ஆனால் இதை பற்றி யாராவது கவலைப்படுறீங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு முறை இதையெல்லாம் பார்க்குறவர்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த கோவிலோட நிலைமை எப்படி இருக்குமா தெரியல. ஒரு 10 ரூபா போட்டு அம்மன் சன்னதி, இப்போ இந்த ஷெட்டு, தகர ஷெட் இருக்கு இல்லையா, இந்த தகர ஷெட்டில் தான் விக்கிரகங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. போய் பார்த்தா தெரியும், போய் பார்ப்போம். ஆயிரம் வருஷம் பழமையான இந்த கோவில், இந்த கோவிலுடைய நிலைமை இன்னைக்கு, இதெல்லாம் அடுக்கி வச்சேன்னு 2017 நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அடுக்கி வச்சதுக்கு அழகு அழகு ஒரு வஸ்திரம் கூட கிடையாது. கணபதி எல்லாருக்கும் ஒரு முகர்த்த நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த இதில் எது இருக்கா, அது உள்ள அது உள்ளதெல்லாம் எங்கே வச்சுட்டாங்களா, இதோ இங்கே ஒரு லிங்கோத்பவர் இங்கே இருக்கார், நல்ல வேலை காணா போனார்னு நினச்சேன் நான். இவர் பின்னாடி கடந்தார் தேடினேன். இதுக்குள்ள என்ன இருக்கு, அதாவது இதுதான் கோவில். கோவில் வந்து ரோட்டு ஓரமாக இருக்குது, ரோடு ரோடு கோபுரம் இங்கே பக்கம் வந்து இந்த ஒரு காம்பவுண்ட் வால், காம்பவுண்ட் வால் தாண்டினோடனே இங்கே ஒரு தகர ஷெட்டு, தகர ஷெட்டுக்குள்ளே விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள்.
இந்த கோவிலுடைய பூட்டிங்க பூட்டி. இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈத்திர பூட்டி.